சிக்கவும் போகிறான். ஏனா நான் வளர்க்கிற என்னோட கிராகன் உன்னோட சந்தோஷத்தை அழிச்சு உன்னை சாம்பலாக்க போகுது. சவால் கிராகனின் எரிமலை. அது கீச்சன். அப்புறம் கியான்பூரோட ரஞ்சியும் இருக்கான். அப்படின்னா ஹேரா எல்லா மாவீரர்களையும் இங்க கைது பண்ணி வச்சிருக்காளா? என்ன யோசிக்கிற பீம், அவங்க எல்லாரையும் விடுதலை பண்ணலாம் வா. ஜகு நில்லு. ரொம்ப நன்றி பீம். நண்பர்களே, எங்கேயாவது ஒளிஞ்சுக்கோங்க. நாங்க ஒளிஞ்சுக்க மாட்டோம், எதிர்த்து நிப்போம். நான் இங்க இருக்கேன். உங்களை எல்லாரையும் பார்த்ததுல சந்தோஷம். சீக்கிரம் விடுதலை பண்ணுங்க. போது, நிறுத்திக்கோ. பெரிய தப்பு பண்ணிட்டேன். உபயோகப்படுத்தலாமா? உண்மையை சொல்லணும்னா இதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா பீம், நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன். இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னால உனக்கு உதவி செய்ய முடிஞ்சது இல்ல. ஆனா நான் சந்தோஷமா இல்லையே. இவ்வளவு நாள் எனக்கு விசுவாசமா இருந்து வேலை பார்த்தான். ஆனா ரெண்டு நாள்லயே இவனை எனக்கு எதிரா செயல்பட வச்சிட்டியே. அதுதான் நட்புடைய விசேஷமே. அழிஞ்சு போ. நட்பு, அன்பு, நேர்மை எல்லாம் பொய். இந்த உலகத்திலேயே மதிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணுதான், சக்தி. மந்திரத்தின் சக்தி, பொக்கிஷங்களின் சக்தி, அதிகாரத்தின் சக்தி. தப்பான வழியில கிடைச்சத நினைச்சு பெருமைப்படுறீயே. ஆமா,
இன்னமும் பெருமைப்படுவேன். ஏன்னா உன்னால என்ன அழிக்கவே முடியாது பீம். ஏன்னா என்னை யார் பகச்சிக்க நினைச்சாலும் மன்னர் கோகாவை போல மண்ணுல புதைஞ்சிருவாங்க உயிரோட. புத்திசாலித்தனமா நடக்க முயற்சி பண்ண உன் நண்பர்களை இழந்துருவேன். ராஜு சுக்கி ஜகு ஒரு நிமிஷம், நான் இங்கதானே இருக்கேன். அவங்களெல்லாம் விட்டுரு. சரி விட்டுடுறேன். இல்ல ரூகஸ், உனக்கு ஒன்னும் ஆகலல்ல. நீ நீ மறுபடியும் வந்துட்டியா? பீமோட கதை இதோட முடிஞ்சது. இல்ல, இப்படி எல்லாம் நடக்க கூடாது. நாங்க எல்லா சவாலையும் ஜெயிச்சிட்டு தான வந்திருக்கோம். கடைசியும் ஜெயிச்சிருக்கோம். கடைசி சவால் மன்னர் கோகாவோட வாளை பூமி கடியில இருந்து வெளியே எடுக்கணும். ஆனா அந்த வாள் பூமியில 1000 அடிக்கு கீழே பொதிக்கப்பட்டிருக்கு. அதை எடுக்கவும் முடியாது, உங்களால தப்பிக்கவும் முடியாது. இவங்களை எதுவும் பண்ணாத. நீயும் மாவீரனா மாறிட்டியே. பீம் கூட இவ்வளவு நேரமா இருந்தல்ல, அவனோட வீரம் கொஞ்சமாவது வராதா? அவன் பேரு கூட சொல்லாத. ஏன், அவன் திரும்ப வந்துருவான்னு உனக்கு பயமா இருக்கா? எனக்கு தெரியாது. எதையும் முடிச்சு காட்டுவான் இந்த பீம். அப்போ முடிவாயிடுச்சு, பால்ல கை படவே கூடாது, காலால தான் விளையாடணும். அப்புறம் ஆப்போசிட் டீம் உடைய பேஸ்கெட்ல போடணும். ஹா, பேஸ்கெட்ல யாராவது போட வரும்போது பாலை தடுக்கிறதுக்கு நீங்க உங்க கைய பயன்படுத்தலாம். ஒவ்வொரு பேஸ்கெட்டுக்கும் 2 பாயிண்ட், அதுவும் நடு சர்க்கல்ல இருந்து நீங்க பேஸ்கெட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். எந்த டீம் முதல்ல 15 பாயிண்ட்ஸ் எடுக்கறாங்களோ அவங்க தான் இந்த போட்டியோட வின்னர். இந்த விளையாட்டு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் போல இருக்கே. இளவரசி இந்த மாதிரி வாங்க. என்ன, நீயும் எங்க கூட விளையாட வரியா இந்துமதி? வரேன் பீம். பிரமாதம், ராஜகுமாரி மட்டும் நம்ம டீமுக்கு வந்துட்டாங்கன்னா 2 டீமுமே நல்ல பலமா இருக்கும். சரியா? ஓ, எனக்கு பீமோட டீம்ல இருக்கணும் தான் ஆசையா இருக்கு. அவன் டீம்ல சுட்கி இருக்கா, அதனால நீங்க எங்க டீம்ல இருக்கணும். உங்களை வரவேற்கிறோம் ராஜகுமாரி. ஓவரா ரியாக்ட் பண்ணது போதும். ராஜகுமாரி இவங்கெல்லாம் வேண்டாம், நான் உங்களை வரவேற்கிறேன்.
என்னப்பா அப்படியே லுக்கு விட்டுட்டு இருக்க போறியா இல்ல விளையாட வர போறியா சொல்லு. நீ பிரமாதமா ஆடுற, அதோட கோலையும் நீ நெருங்கிட்ட. நீங்க கவலைப்படாதீங்க தலைவா, நான் போய் அவனை தடுக்கிறேன். இல்ல நான் தான் போய் அவனை தடுப்பேன். நீங்க நம்ம சைடுலயே வந்து கோல் போட்டிருக்கீங்க, நியாயமா பார்த்தா நீங்க அங்கதான் கோல் போட்டிருக்கணும். நாம அவங்களுக்கு பாயிண்ட் வாங்கி கொடுத்துட்டோமா? இந்த மேட்ச்ல மட்டும் பீமுடைய டீம் ஜெயிச்சதுன்னு வைங்க, உங்களை நான் சும்மா விட மாட்டேன். புரிஞ்சுதா? பயப்படாத ஹிந்து, மகாராஜாவுக்கு ஒண்ணும் ஆகாது. ஃப்ரெண்ட்ஸ், ஹிந்து சீக்கிரம் வாங்க.
ஆப்பிரிக்காவில எவ்ளோ விலங்குகள் இருக்குல்ல. உங்களுக்கு தெரியுமா, இது எல்லாம் என்னுடைய நண்பர்கள். என்னது, நிஜமாவா? அங்க பாருங்க, ஒரு பெரிய யானையுடைய தும்பிக்கையில ஒரு சின்ன யானை உட்கார்ந்துகிட்டு இருக்கு. என்ன விடு! இதெல்லாம் நம்ம நண்பர்களா? என்ன நண்பர்களா இருக்கிறதுனாலதான் நீ தப்பிச்ச. இந்த நதியை கடக்க இதுங்க நமக்கு உதவி செய்யும். அது சரி, நாம இப்ப எதுக்காக அந்த நதியை கடந்தாகணும்? அங்கதான் என்னுடைய கிராமம் இருக்கு. அங்க போய்தான் நம்ம தேடுதல ஆரம்பிக்கணும். இப்பவும் அங்க கிர்பரோட சேனைகள் இருந்தாங்கன்னா நாம அவங்கள ஒரு வழி பண்ணிடுவோம். நதி ரொம்ப ஆழமா இருக்கு, நாம மூழ்கிடுவோம். பயப்படாதீங்க, நம்ம யானைகளுக்கு நல்லா நீந்த தெரியும். ராஜு, இங்க அவசரப்படக்கூடாது, யோசிச்சுதான் செயல்படணும். நம்மளால அவங்கள பார்க்க முடியாது, ஆனா அவங்களால நம்மள பார்க்க முடியும். அவங்க கூட எப்படி சண்டை போடுறது? நீங்க எல்லாரும் வாங்க, அந்த அற்புதமான பூவை நீங்களும் வந்து பாருங்க. அண்ணா மகாராஜா, இந்த இடத்துக்கு யார் வேணாலும் வந்துடலாமே. அந்த மாதிரி எல்லாம் வர முடியாது. இந்த கதவுல இருக்கிற கண்ணாடி ஒரு மந்திர கண்ணாடி, தெரிஞ்சவங்க நின்னாதான் அந்த கதவு திறக்கும். மாமன்னா, குழந்தைகளே, உங்களை வரவேற்கிறேன். எல்லாரும் வாங்க, நாம இப்ப உள்ள போய் அதிசய பூவை பார்க்கலாம். நம்ம மாமன்னர் எப்பதான் என்ன நம்புவாரோ, நான் ஒரு மாவீரனுங்கிறத அவர் ஏத்துக்கவே மாட்டேங்கிறாரு.
என்னை விட்டு போகாதீங்க. இந்த பசங்க மூலமா நம்ம திரும்ப அரண்மனைக்குள்ள நுழையறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. நான் ஒரு பிரபலமான டைரக்டர், நிறைய படங்கள் எடுத்திருக்கேன். நீதான் என்னோட அடுத்த படத்துக்கு கதாநாயகன், டோலக்பூரின் நட்சத்திரம். நீ ஒரு ஷைனிங் ஸ்டார். டோலக்பூர் ஷைனிங் ஸ்டாரா? எல்லாரும் என்ன விரும்புவாங்களா? என்ன நடிக்க தயாரா? கேமராவை தூக்கி தொள்ள வைங்க. நீங்க சொன்ன மாதிரியே தயாராயிட்டன் தலைவா. அதெல்லாம் சரி, இப்போ நான் என்ன பண்ணனும்? நீ ஒரு மாவீரன மாதிரி நடிக்கணும். நீ அந்த சிப்பாய் கிட்ட போய் எனக்கு அரண்மனைக்கு போகணும்னு சொல்லு. சரியா? ஆக்ஷன். வசனம் பேசு. எனக்கு அரண்மனைக்குள்ள போகணும். அட, நீ பீம் கூட தானே இருந்த, உள்ள போ. பாத்தீங்களா டோலு போலு, நீங்க ரெண்டு பேரும் கூட இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களும் ஷைனிங் ஸ்டார் ஆயிடுவீங்க. வாங்க. நில்லுங்க, இதுக்கும் நான் ஒரு அருமையான யோசனை வச்சிருக்கேன். வா பீம். பீம் வரா, ஒளிஞ்சிக்கங்க. இப்ப பாருங்க, அங்க இருக்கிற தங்கப்பூ இனிமே எனக்கு சொந்தமாயிடும். காளியா, எங்க ஸ்டைலா ஒரு போஸ் கொடுப்பாக்கலாம். பிரமாதம் பிரமாதம் காளியா, பிரமாதம். அப்புறமா சந்திக்கலாம். உன்ன மாதிரி ஒரு மாவீரன் நான் பார்த்ததே இல்லை. அங்க ஏதோ பிரச்சனை போல தெரியுதே, என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு விஷயம் தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. அந்த திருடன் எப்படி அரண்மனைக்குள்ள வந்தா? இங்க பாருங்க. அட, இது காளியா ஓடதாச்சு. ஆனா அவன் நம்ம கூட இங்க உள்ள வரலையே. அப்புறம் அவனோட துணி இங்க எப்படி வந்துச்சு? உண்மையிலேயே இங்க ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. பாத்துருவோம். காளியா, காளியா, நான் சொல்றத கேளு. அரண்மனையில தங்க பூ திருடு போயிடுச்சு, அத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாது. நீங்க தான் அந்த பூ கிட்ட இருந்தீங்க. ஆனா உன்னோட கைக்குட்டியே நான் அரண்மனையில இருந்து எடுத்தனே. எனக்கு நிஜமாவே தெரியாது. அவங்க குதிரையில உட்காந்து ஓடி போயிட்டாங்க. குதிரையா? அப்படின்னா அதோட கால் தடயத்தை பின்தொடர்ந்து போகலாம். வாங்க. பணம் பணம், இத வித்தா எனக்கு நிறைய பணம் கிடைக்கும். இத நான் விக்க போறேன். அத உன்னால விக்கவே முடியாது. ஆனா நீ அரண்மனையில பாதாள சிறைச்சாலையில ஒரு 10 வருஷமாவது இருட்டுல அடைஞ்சுதான் இருக்க போற. மரியாதையா, என் வழியில குறுக்க வராம விலகி நில்லுங்க. தங்க பூவை என்கிட்ட கொடுத்துரு. உன்னால என்ன தோக்கடிக்க முடியாது பீம். நீ தப்பு கணக்கு போடாதப்பா. சுட்கி தயாரா இருக்கல? வாங்க, மன்னருக்கு நம்ம புது கைதியை அறிமுகப்படுத்தலாம். ரொம்ப நன்றி பீம். இந்த டோலக்பூருடைய மாவீரன் நீ ஒருத்தன் மட்டும்தான். அப்படி இல்ல மகாராஜா, நாம எல்லாருமே வீரர்கள் தான்.
என்னை சார்ந்த என் ஊர் மக்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்திய நான் இப்ப சொல்ல போறேன். இந்த பழமையான சிலை நம்ம நாட்டில இருந்து பல வருஷங்களுக்கு முன்னால திருடப்பட்டு இருந்தது. எங்க இருந்ததுன்னே தெரியல. பல இடங்கள்ல கஷ்டப்பட்டு தேடினதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம நாட்டுக்கே அந்த சிலைய நம்ம கொண்டு வந்துட்டோம். இந்த சிலை நம்ம நாட்டுக்கு இன்னைய வரைக்கும் ஒரு கௌரவமா இருந்தது, அதோட இனிமேலும் இருக்கும். வரப்போற உற்சவத்துல நாம இந்த சிலைய மறுபடியும் ஸ்தாபிக்க போறோம். இந்த சிலையை இந்த ஊர்ல இருந்து இனிமே யாராலையும் திருட முடியாது. ஒருத்தனால மட்டும்தான் இது முடியும். வீரர்களே, மகாராஜா, இந்த மாதிரி நடந்திருக்கவே கூடாது. ஆனா இப்போ நீங்க கவலைப்பட்டு பிரயோஜனமே இல்லை. அந்த அதிரடி திருடனை நாம சீக்கிரமே பிடிச்சிடலாம். உற்சவம் ஆரம்பிக்கிறதுக்கான நாளும் நெருங்கியாச்சு. நாம நிறைய ஏற்பாடுகள் செய்ய வேண்டி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த உற்சவத்துல கலந்துக்கிறதுக்காக உங்க நண்பர் டோலக்பூரோட மன்னரான இந்திரவர்மருக்கு அழைப்பு அனுப்பியாச்சு. ராஜு, எல்லாரும் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க? எப்பவுமே சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேனே. இவங்களை வெளியே கொண்டு வர ஒரு ஐடியா இருக்கு. ஒரு நிமிஷத்துல எல்லாம் ஓடி வந்துருவாங்க. கைவசம் இருக்கு லட்டு. இப்போ என் கையில ஒரே ஒரு லட்டு தான் இருக்கு. ஆமா, ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. நீ மாட்டிக்கிட்ட. லட்டுவுக்காக நான் மாட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல. நீ கரெக்டா சொன்ன. ஆனா இந்த கடைசி லட்டு நான் தான் சாப்பிட போறேன். இந்த லட்டுவை இப்ப நான் தான் சாப்பிட போறேன். உன்னால அதை கண்டிப்பா சாப்பிட முடியாது, ஏன்னா அது பீமுக்கான லட்டு. எப்படி உன் கையில இருந்த இந்த லட்டுவை நான் புடுங்கிட்டேன் பாத்தியா? ஆட்டம் முடிஞ்சது, லட்டுவை நான் இப்ப சாப்பிட போறேன். இன்னும் ஆட்டம் முடியல ஏன் நண்பா? ஏன்னா இப்பதான் ஏன் ஆட்டத்தை நீ பார்க்க போற. இப்ப நம்ம கிட்ட லட்டு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. வேணும்னா நாம எல்லாரும் பங்கு போட்டு சாப்பிடுவோமே. பசங்களா, டுன்டுன் ஆன்ட்டி இருக்கும் போது லட்டுவை பத்தி நீங்க கவலைப்படவே கூடாது. இந்தாங்க, எல்லாத்தையும் சாப்பிடுங்க. சரி, உங்க எல்லாரையும் மகாராஜா உடனே அரண்மனைக்கு வர சொல்லிருக்காரு. கேரளால இருந்து என்னுடைய நெருங்கிய நண்பர் மகாராஜா சின்மை ஒரு தகவல் அனுப்பியிருக்காரு. அங்க நடக்க போற கோயில் உற்சவத்துல நம்ம எல்லாரையும் கலந்துக்க சொல்லியிருக்காரு. மகாராஜா, அங்க நடக்கிற உற்சவம் ரொம்ப அருமையா இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேனே. ஆமா,
ரொம்ப அருமையா இருக்கும், சுவாரஸ்யமாவும் இருக்கும். எனக்கு இங்க இருக்கிற வேலைகளை பாத்துக்கவே சரியா இருக்கு, அதனால என்னால கலந்துக்க முடியாது. அதனால நீங்க எல்லாரும் இந்து மத்திய கூட சேர்ந்து அந்த உற்சவத்துல கலந்துக்கணும். சரி மகாராஜா.